ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 17:16 வசனத்தினுடைய பிற்பகுதி. தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இது தாவீது அரசன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. தீர்க்க தரிசியாகிய நாத்தானிடத்திலே தாவீது தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வெற்றி செழிப்பின் நாட்களிலே தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. தேவன் நாத்தானிடத்திலே சொல்லி, நீ அதை எனக்கு செய்ய வேண்டியதில்லை, ஆனால் நீ எனக்கு ஆலயம் கட்டுவேன் என்று சொன்னபடினாலே நான் உன்னையும் உன் சந்ததியையும் உன் ராஜ்யத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆடுகளுக்கு பின்னாக சுற்றித் திரிந்த உன்னை நான் ராஜாவாக மாற்றினேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தாவீதிடத்திலே நாத்தான் மூலியமாக தேவன் சொல்லுவார். அப்பொழுதுதான் தாவீது நாத்தானிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவார், கர்த்தாவே நான் எம்மாத்திரம். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், கடவுள் தன்னை ஒரு மேய்ப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமாக இருந்த தன்னை கடவுள் ராஜாவாக மாற்றினார். இப்பொழுது கடவுள் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே இவ்வளவு கொடுத்திருக்கிறார், அதற்கு நான் எந்த ரீதியிலும் எந்த விதத்திலும் பாத்திரன் அல்ல. தாவீது சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் கர்த்தாவே, என் வீடு எம்மாத்திரம், இது எல்லாம் உம்முடைய தயவினால் உண்டானது. அன்பானவர்களே, இந்த 2020 கடைசி நாட்களிலே நாம் சொல்லுகிற வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் முயற்சி எம்மாத்திரம், என் உறவுகள் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் சம்பாத்தியம் எம்மாத்திரம், எல்லாம் ஒன்றுமில்லை. தேவரீர், உம்முடைய சுத்த கிருபையினாலே இந்த ஆண்டை நான் முடித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாமும் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். பிறக்கக்கூடிய புதிய ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக, இன்னும் இதைவிட சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. காட் பிளஸ் யூ.